ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சொன்ன. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உரிமை வித்தகவு 1000 ரூபாய் இது பதிவு பண்ணுறல, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வெப்சைட்லையும் சரி அவங்க தமிழில் நம்மளுக்கு வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த டைப் பண்ணுறதுல வந்து நம்மளால் இது பண்ண முடியல அப்படின்றவங்க, நான் அந்த ஆப்பை வந்து லிங்க் கொடுக்குறேன் கீழே, இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிங்க சரிங்களா. இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. எதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்றத நாங்கள் பாருங்கள். என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் தான் வந்து டைப் ஆகும். இல்லை எனக்கு தமிழில் அதில் டைப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு எப்படி சொல்லுது கீமேன் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் போடுறது தாண்டி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சூப்பராக யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம். இது எப்படின்றத முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். கூகுள் இன்புட் டூலை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூகுள் இன்புட் டூலில் வந்து தமிழ்னு இருக்கும் ஓகேவா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே கீழே இங்கே இஎன்ஜின் இருக்குல்ல அங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த மாதிரி தமிழ் இந்தியா அப்படின்னு சொல்லி கூகுள் இன்புட் டூல் அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும் ஓகேங்களா. அப்போ காமிக்கும் போது இங்கே தமிழாக மாறிடுதுங்களா, இதை முதல்ல பண்ணிவிடுங்க ஓகேவா. இப்போ நான் இங்கிலீஷில் வச்சுறேன் ஃபஸ்ட்டு. அப்ளை பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு அந்த உரிமைத்தொகை திட்டத்தில் வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இருக்க இதில் வந்து இதில் தான் எனக்கு வந்து தமிழில் எதுவுமே டைப் பண்ண முடியல, நான் எப்படி அதை டைப் பண்ணுறதுன்றவங்க. இப்போ எனக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மொத்த நிலம் வரம்பு மீறின்னு சொல்லி வந்திருக்கு, இதை நான் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் தான் வரும். பட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் என்னன்றதை செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. அந்த தமிழ்ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் நான் டைப் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து குடும்பம் அப்படின்னா டங்கிலீஷில் நான் எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி இங்கே நான் தங்கிலீஷில் டைப் பண்ணதும் உங்களுக்கு குடும்பம்னு சொல்லி வருதுங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா. நீங்கள் ஒரு பேசும் போது நார்மலாக பேசும் இல்லை, இப்போ நான் சாப்பிட்டுட்டு வரேன், இல்லை எனக்கு குடும்பத்தில் மொத்தம் அப்படின்னா எம்ஓ இத்தம் மொத்தம் அப்படின்னு சொல்லி மொத்தம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த சைட்டுக்குன்னு மட்டும் இல்லை, நிறைய சைட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓகேவா. உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் பாருங்கள் தமிழ் அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன இதுன்றது ஷோ ஆகும், உங்களுக்கு அதை பற்றியும் செக் பண்ணிக்கலாம். இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு இதில் வரதில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி அந்த கீபோர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தமிழில் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு இல்லை வேணாம் அப்படின்றவங்க இதை கொடுத்துக்கலாம். இதில் கிளிக் பண்ணி கூட இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷ் மாற்றிக்கலாம் ஓகேவா. பட் எனக்கு இதில் தமிழில் வேணால் தமிழில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டூல் வரும். இதில் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ கலைஞர் நான் தப்பு பண்ணிட்டேன், இதுமாதிரி டைப் பண்ணலக்கா லை ந ஏர் கலைஞர் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் நமக்கு எது ரைட்டான இதோ அதை வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ நான் கொடுத்துட்டேன், இதை மாதிரி கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு இந்த நான் வரேன் அப்படின்னா இந்த நாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு அதை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் டங்கிலீஷில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான், உங்களுக்கு இதில் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம். இப்போ உரிமை திட்டம் உரிமை திட்டம் உரிமை திட்டம் இந்த மாதிரி நீங்கள் மொத்த இதுவுமே வந்து உங்களுக்கு தேவையானதை தமிழில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த டூல் தான் வந்து இதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது சரிங்களா. பட் நீங்கள் மற்ற சைட்டில் யூஸ் பண்ணும்போது இதில் போய்ட்டு இங்கிலீஷ்ன்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் இந்த மாதிரி தான் இது நீங்கள் மாரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழில் உங்களையும் டைப் பண்ண முடியும் ஓகே.